ஆணைக்காலால் அவஸ்தையா, இனி கவலை வேண்டாம். தவா இயற்கை மருந்து சிகிச்சை, உடனடி தீர்வு, நிரந்தர தீர்வு, எவ்வித பக்க விளைவுகளும் இல்லாத இயற்கை மருந்து. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் உபயோகிக்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடி தீர்வு கிடைக்கிறது தவா இயற்கை மருந்து சிகிச்சை. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள எண்ணை அணுகுங்கள். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. யாருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தேடி தேடி இந்த மாதிரி உதவிகள் செய்யறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. மனித நேயம் தான் முக்கியம், அன்பு ஒன்று தான் அடிப்படை அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் அப்துல் கலாம் அந்த பையன் பேசின அந்த பேச்சு அன்னைக்கு ஒரே நல்ல எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுமே அலங்கரிச்சிச்சு. ஆனால் அந்த அலங்காரம் அவங்களோட வீட்டு ஹவுஸ் ஒர்க்கு பிடிக்காமல் போயிடுச்சு. பையனோட அந்த வீடியோவை பார்த்து முழு தமிழ்நாடுமே கொண்டாடி தீர்த்தாங்க. இந்த வயசில் இந்த பையனுக்கு இப்படி ஒரு புரிதலா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி பல இடங்களில் ஆள் வந்துட்டு போகிறாங்க, மீடியா சேர்ந்தவங்களும் வந்துட்டு போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் சீக்கிரமே வீடை காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி அவங்கள உடனே வீடை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நிறைய தமிழக மக்கள் எல்லாருமே அவங்களோட சோசியல் மீடியா முழுக்க இந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. இப்படி மக்கள் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட ஆஃபீஸ்லேருந்து சிறுவன் அப்துல் கலாமுக்கு அழைப்பு வருது. அங்கே சிறுவன் அப்துல் கலாம் பேசின அந்த நல்ல மனசு, அவன் பேசின அந்த வார்த்தைகளை தமிழக முதலமைச்சர் பாராட்டி உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட விவரத்தை சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த வீடு வந்து புயலில் அடிபட்டு அந்த வீடெல்லாம் பழசெல்லாம் இழந்துட்டோம், அதுக்கடுத்து ஒரு வீட்டில் வாடகை இருக்கும், அந்த வீடே இப்போ எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க, எங்களுக்கு வீடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களோட நிலவரங்கள் எடுத்து சொன்னோன்னே சரி இதுக்கான ஏற்பாடு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அந்த சிறுவனோட நல்ல மனசுக்கு ஒரு திருவூரில் ஒரு சிலையை கிஃப்டாக கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வச்சுறாரு. வழி அனுப்பி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு முதலமைச்சர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு வந்து வீடு தேவையாக இருக்குது, அவங்களுக்கான வீடுக்கு நீங்கள் உடனே ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் போச்சு. உடனே தாமோ அன்பரசன் அமைச்சர் தாமோ அன்பரசன் கிட்டேருந்து இவங்களோட வீட்டுக்கு சிறுவன் அப்துல் கலாம் வீட்டுக்கு ஃபோட்டோ வருது. உடனே இவங்க ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க. போனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் வீடு ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம், முதலோட உத்தரவு பேரில் உங்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆணையை அவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அந்த பையனோட அந்த நல்ல மனசுக்கு நாளையிலேருந்து அந்த சின்ன பையன் அப்துல் கலாம் ஒரு சொந்த வீட்டில் நாளிலேருந்து சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க. சிறுவன் அப்துல் கலாமோட அந்த முதல் வீடியோ, அந்த வீடியோ எல்லாராலுமே பார்க்கப்பட்டு எல்லாம் வைரலான அன்னைக்கு நைட்டே அவங்க அப்பா அஸ்மத்துல்லா அவருக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேசணும், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேட்டை டிவிலருந்து பேசுகிறோம்னு சொன்னோன்னே அவர் உடனே பேட்டை டிவியா பாய் உங்கள் வீடியோ நான் தொடர்ந்து பார்ப்பேன் பாய், டெய்லி நைட் நான் வேலையை போய் முடிச்சுட்டு போனேன்னே உங்கள் வீடியோ நைட்டில் பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன், உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிப்பேன், கண்டினியூ நான் பார்த்துருக்கேன், உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படாரு. அதுலேயே அவர் குறிப்பாக என்ன சொன்னேன்னா பாய் நீங்கள் கடைசி அந்த ஜி தமிழில் இருக்க சின்ன பசங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிங்களே அந்த வீடியோட எண்டில் என் பையனை பற்றி நீங்கள் ஒரு சின்ன கிளிப்பு போட்டிருந்தீங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த வீடியோலாம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃபாரினில் இருக்க எங்கள் சொந்தக்காரங்க வரைக்கும் இந்த மாதிரி பேட்டை டிவியில் என் பையனை பற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் ஷேர் பண்ணப்பே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசினார். அப்போ நாங்கள் வந்து பேட்டை டிவி மதுரைக்கு போயிருந்தோம், மதுரையில் இருந்தோம், சரி நாங்கள் சென்னை வந்ததுக்கப்புறம் நம்ம அப்துல் கலாமை பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து முதலமைச்சர்கிட்டருந்து வந்த அழைப்பு, அமைச்சர் தாமோ அன்பரசன், அதுக்கடுத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அப்புறம் கனிமொழி, இது மாதிரி பல முக்கிய அரசியல் தலைவர்கள், இயக்குனர் அமீர், இது மாதிரி பலர்கிட்டருந்து அவங்களுக்கு அழைப்புகளும் அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகளும் வந்துட்டு இருந்ததால் நம்மளை அவங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு அவர் அஸ்மத்துல்லா அவரே நமக்கு ஃபோன் பண்ணார், பாய் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நம்ம இன்டர்வியூ கொடுக்குறதா சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கிட்டருந்து ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட நான் உங்களை நான் தொடர்பு கொள்ள முடியல ஜி, அதனால் வீடு வாங்கிட்டு வந்தோடனே முதல்ல உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்றோம், நாங்கள் உங்களை கண்டிப்பாக நாங்கள் சந்திக்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார். அப்போ நம்ம அதான் சொன்னோம், முதல் இதை முதல் பாருங்கள், ஏன்னா இந்த மாதிரி முக்கியமாக இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல உதவிகள் வந்துட்டு இருக்கும்போது அதுதான் நீங்கள் முதல் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சொன்னோம். இறைவன் நாடுனா நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு சிறுவன் அப்துல் கலாமை நம்ம பேட்டி எடுத்து நம்ம பேட்டி டிவியில் அவங்க இந்த முழு அப்புறம் என்ன அப்படின்றத ஒளிபரப்பலாம். இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒன்றை வந்து ரொம்ப கவனிச்சே ஆகணும். இங்கே வந்து இந்த சிறுவன் அப்துல் கலாம் இவ்வளோ ஒரு மனிதநேயத்தோடு பேசுகிறதா இருக்கட்டும், இவ்வளோ அன்போடு பேசுகிறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அந்த சிறுவனோட அம்மா தில்ஷாத், அவங்களும் அவங்க பகுதியில் டீச்சராக இருந்த நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீச்சர் தான். இந்த ரெண்டு பேரும் தான் இந்த பையனுக்கு இவ்வளோ ஒரு நல்ல நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை அந்த பையனுக்கு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த சிறுவனை வந்து கூட படிக்கக்கூடிய பசங்க வந்து அவனை கிண்டல் பண்ணினாலோ இல்லை மனசு இருக்கிற மாதிரி ஏதாவது பேசினாலும் கூட இவன் இன்னைக்காவது ஒரு நாள் சோகமாக இருக்கும்போது கூட அவங்களோட அம்மாவும் அந்த நூர்ஜஹான் சொல்லக்கூடிய அந்த டீச்சர் தான் இந்த பையனுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. நீ யாரும் உன்னை கிண்டல் பண்ணாமல் சொல்லிட்டு நீ மனசு வந்து போவாத, யார் உன்னை கிண்டல் பண்ணால் கூட அவங்கள நீ வெறுத்துறாத, எல்லாரு மேலே அன்பை காட்டு, நீ உன்னோட அன்பை நீ எல்லாரு மேலே பாரபட்சமாக அன்பு காட்டிட்டு ஒரு நாள் அவங்களே புரிஞ்சுட்டு உன்னை புரிஞ்சுட்டு உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. இப்படி இந்த நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் கேட்டு கேட்டு வளர்ந்த இந்த சிறுவன் அதே மாதிரி எல்லாரும் மேலே அன்போடு இருந்திருக்கான். அவனோட அன்பை பார்த்துட்டு அவனோட நண்பர்கள் மட்டுமல்ல முழு தமிழ்நாடும் அவனை தேடி வந்திருக்கு. அதே மாதிரி
கலாமோட தாயார் தில்ஷாத் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு பெண்ணு தான். அவங்களோட முன்னாள் பேர் வந்து திவ்யா அவங்களோட பேர். இந்த இதை ஏன் இங்கே நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தில்ஷாத் அவங்க இருக்காங்களே இன்றைக்கி அவங்க இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ எல்லாரையுமே போய் சந்திக்கிறாங்க, முதலமைச்சரை போய் சந்திக்கிறாங்க, ஆனால் எல்லா இடங்களையுமே அவங்க புர்கா போட்டுட்டு தான் போகிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் புர்கா போடணும், ஹிஜாபு போடணும்னு சொல்லி அவங்கள யாருமே அவங்கள கட்டாயப்படுத்தலை. ஒரு அமைச்சரை சந்தித்தாலும் யாரை சந்தித்தாலும் இன்னும் பேணதில் முகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு அவங்களோட ஹிஜாப் அவங்களோட புர்கா அந்த அளவுக்கு இருந்துட்டுருக்குது. அப்போ இந்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறம் எனக்கு இந்த புர்கா தான் எனக்கு பாதுகாப்பு, இது என்னோட முடிவு அப்படின்னு தான் போடுறாங்களே தவிர யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தலை. அதே மாதிரி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுட்டதால இது மாதிரி ஹிஜாபோடு இருக்கிறதால இவங்க ஒரு முஸ்லீம் அப்படின்றதால பல இடங்களில் இவங்களோட வேலை மறுக்கப்பட்டுருச்சு. அவங்க எத்தனைக்கு ரெண்டு டிகிரி வாங்கின ஒரு பெண்ணு இவ்வளோ தகுதி இருந்தோம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் முஸ்லீமா அப்போ வேலை இல்லை அப்படின்னு நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இவ்வளோ சோதனைகள் வந்திருக்கு. ஆனால் இவங்க எந்த இடத்துலையுமே தன்னோட இஸ்லாத்தையோ தன்னோட ஹிஜாபியோ எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு விட்டு கொடுக்கல. நான் என்னோட கொள்கையில் இந்த இஸ்லாத்தில் நான் உறுதியாக நிற்பேன், எனக்கு கண்டிப்பாக இறைவன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக நின்னாங்க. இன்னைக்கு அவங்களோட உறுதிக்கு ஏற்ற மாதிரி இறைவன் அவங்களுக்கு அறியாத புறத்துலேருந்து பல உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடையும் பாருங்க, இங்கே இவங்க வந்து புர்கா போட்டு முகத்தை மறைச்சிருக்கக்கூடிய இந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இங்கே முஸ்லீம் பெண் வேட்பாளர்கள் இன்னைக்கு கவுன்சிலராக ஜெயிச்சு அவங்க ஹிஜாபோட கவுன்சிலராக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் சரி, அவங்களுடைய நம்பிக்கையோ அவங்களுடைய ஹிஜாபையோ இங்கே தமிழ்நாடே எந்த விதத்துலையுமே தடையாக இருக்கல. அவங்களுக்கான உரிமையை அவங்களோட ஹிஜாபோட அவங்க நம்பிக்கையோட அவங்களுக்கு தர வேண்டிய உரிமையை தமிழ்நாடு முழுசாக கொடுத்துட்ருக்கு. இங்கே எந்த இடத்துலையுமே அவங்களோட நம்பிக்கையை பறிச்சோ அவங்களோட நம்பிக்கையை மறுத்தோ எதுவுமே செய்யாமல் அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய 75வது பிறந்தநாள் வந்துச்சு. அதிமுகோட ஆட்சியில் வந்து ஜெயலலிதா அவங்களோட பிறந்தநாள் வந்து நாங்கள் அரசு விழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ திமுகோட ஆட்சி வந்துட்டதால ஜெயலலிதா அவங்களோட பிறந்தநாள் கொண்டாடப்படுமா இல்லை தவிர்க்கப்பட்டுருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இங்கே தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா அவங்களுடைய சமாதிக்கு போயிட்டு அவங்களோட உருவப்படத்துக்கு அரசு சார்பில் போய் மரியாதை செலுத்தணும், அங்கே போய் மாலை போடணும்னு சொல்லி அரசு சார்பில் உத்தரவிட்டிருந்தார். இங்கே இது நல்லா பாருங்கள், இதே இதுக்கு முன்னாடி அதிமுகவோட ஆட்சி இருந்துச்சு, அங்கே கலைஞர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆட்சி இன்னும் ஒரு வருஷம் அங்கே நீட்டி வச்சிருந்துச்சு. அந்த நேரத்தில் கலைஞரோட பிறந்த நாளைக்கு அதிமுக சார்பிலேருந்து எந்த ஒரு இதுவுமே செய்யப்படலை. ஏன் கலைஞரோட கடைசி நேரத்தில் அவர் அடக்கம் பண்ணுற இடமே இங்கே போராடி தான் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது முன்னாள் முதலமைச்சர் தனக்கு ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை சரியாக செய்யணும் அப்படின்றதுல ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கலைஞரை வந்து அராஜகமாக கலைஞர் அரசு பண்ணதாக இருக்கட்டும், இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே மனசில் வச்சிக்காம இங்கே வந்து அவங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கரெக்டான முறையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அம்மா உணவகம் இன்ன வரைக்கும் அம்மா உணவகமாக செயல்படட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஃபோட்டோ கூட அகற்றக்கூடாது. அதே மாதிரி இங்கே மாணவர்களுக்கு வந்து போன வருஷம் பிரிண்ட் பண்ண வச்சிருந்த ஸ்கூல் பேகு அந்த ஃபோட்டோவிலையுமே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஃபோட்டோ தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அந்த ஃபோட்டோவோட அப்படியே கொடுமை அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோட இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையோட நடக்கக்கூடிய ஆட்சி இந்தியாவிலே முதல் முறையை இப்போ தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி சிறுவன் அப்துல் கலாமை கூப்பிட்டு தமிழக முதலமைச்சர் பாராட்டின மாதிரி இப்போ சமீபத்தில் ஜி தமிழில் அந்த ப்ரோக்ராமில் நடித்தாங்களே பெரியார் மாதிரி இந்த மாதிரி நடித்தாங்களே அந்த பசங்களை கூப்பிட்டு தமிழக முதலமைச்சர் பாராட்டாரு. இந்த பாராட்டு இருக்குல்ல, இந்த பாராட்டுக்கு முழு காரணம் யாருன்னு பார்த்தா அது நம்ம அண்ணாமலை ப்ரோ தான். அவருக்கு தான் முழு கிரெடிட், அவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா ஜி தமிழில் அப்படி குழந்தைங்களை வச்சு இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்றதே தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க வந்து 23 புலிகேசி மோதல் ஒரு வேஷம் போட்டாங்க, அதில் வந்து ஒரு பொறுப்பு இல்லாத மண்ணுன்னு சொல்லி இவங்க மோடியை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வாண்டடாக உள்ளே இறங்கி அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒலிபரப்புத்துறையில் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் கிட்டேருந்து இதுக்காக லெட்டர்லாம் போட்டு இதை பெரிய லெவலில் கொண்டு போனாங்க. இவங்க எப்போ இதை பெரிய லெவலில் எதிர்த்தாங்களோ உடனே அந்த ப்ரோக்ராம் வேற லெவலில் ஹிட் ஆகி போச்சு. அதனால் இந்த இடத்துல அந்த ஜி தமிழோட அந்த ப்ரோக்ராம் ஹிட் ஆகிறதா இருக்கட்டும், அந்த சின்ன பசங்களை எல்லாரும் பாராட்டுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து முழு கிரெடிட் வந்து நம்ம அண்ணாமலை ப்ரோ மட்டும் தான் சேரும். அதனால அண்ணாமலை ப்ரோ ஒரே ஒரு தடவை நம்ம பேட்டை டிவிக்கு ஒரே ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாரும் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லி ஒரே ஒரு ப்ரொமோஷன் உங்க திருவையால ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க புண்ணியத்தால பேட்டை டிவி இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போயிடும். மொத்தத்தில் அன்பன் நேசிச்ச சிறுவன் அப்துல் கலாமும் சரி, அதிகாரத்தை எதிர்த்து பேசின ஜி தமிழில் நடித்த அந்த சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இங்கே வந்து சாப்பிட போனாங்க கோயிலில் சாப்பிட போனாங்கன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்ட நரிக்குறவர்களுக்கு வீடு கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளும் சரி, இப்படி யாருக்கு என்ன உதவிகள் தேவையோ இப்படி தேடி தேடி செய்யக்கூடிய இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை தமிழக மக்கள் நம்ம எல்லாருமே மனசார அவங்கள பாராட்டலாம். ஆனால் சின்ன பசங்களுக்கு தேவையான இந்த மாதிரி உதவிகளை செய்யக்கூடிய நீங்கள் இதே மாதிரி அங்கே சிறைவாசியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே
அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஒட்டுமொத்த சமூகமே உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்குது. ஏன்னா அந்த சிறைவாசிகள் அவங்களுக்கான தண்டனைகள் எல்லாமே முடிஞ்சு கூட தண்டனைகள் கடந்து பல ரெண்டு மடங்கு தண்டனைகளை அனுபவிச்சும் கூட இன்னும் அவங்க முஸ்லீம்கள் அப்படின்ற காரணத்துக்காகவே அவங்க இன்னும் வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால இங்கே இந்த சிறு பசங்க எப்படி சந்தோஷம் இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி அங்கே சிறு இந்த சிறைவாசிகளோட குடும்பம் அங்கே அழுதுட்டு இருக்குது. அவங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் வரணும் அப்படின்னா அந்த சிறைவாசிகளை விடுதலை சீக்கிரம் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. அதுவும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஆட்சி என்னைக்குமே வரலாறு பேசும்.